ஞானஸ்தானம் சொல்றாரு, நீங்க எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும், அது எப்படி நான் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பேன். அதுக்கு இயேசு சொல்ற பதில் இருக்கு தானே, சொல்ற பயங்கர டீப்பான பதில் தெரியுமா அது என்னன்னு. இப்பொழுது இடம் கொடு, இப்படி சகல நீதியையும் அதுக்குரிய அர்த்தத்தை சொல்லட்டுமா உங்களுக்கு என்னன்ட்டு. எனக்கு தெரியல, இதை நான் சொல்லிக் கொடுக்க இருக்கல, கொஞ்சம் டீப்பா போயிடுச்சுன்னா எனக்கு செய்ய வரீங்க வினோம பிரச்சனை. சரியா, ஆண்டவர் திருத்துவம் திருத்துவம் திருத்துவம்னு சொல்றோம் இல்லையா, இது நான் எவ்வளவு பெரிய பிரச்சனை நமக்கு. சரியா, ஒண்ணு வேற மதங்கள்ல மாதிரி நிறைய தெய்வங்கள் இருக்குன்னா அது ஓகே, இல்ல இந்த இஸ்லாம் மாதிரி மதங்கள் சொல்ற மாதிரி இருக்கிறது, யூத மதம் இஸ்லாம் மதம் சொல்ற மாதிரி ஒரு தெய்வம் தானா மரபு, கிறிஸ்தவம் இந்த ரெண்டுக்கும் இடையில இருந்து அதுவும் இல்லங்கிறான் இதுவும் இல்லங்கிறான் அதுவும் தாங்கிறான் இதுவும் மூணு தெய்வங்கள் இருக்குதானா இல்லங்கிறான் ஒரு தெய்வம் தாங்க. அப்ப அந்த ஒரு தெய்வம் தான் சில வேலை செத்துச்சானா இல்லங்க, தெய்வம் சில வேலை சாகல, ஆனா ஏசு தெய்வம் பிதா குமாரன் பரிசுத்தாவி யாருன்னு கேட்டா மூவரும் ஒருவர். அப்ப பிதாவும் செத்தாரானா இல்ல உங்களுக்கு விளங்குதா, அப்படியும் இல்ல. ஏசு கிட்ட கேட்டாங்க பிதாவே கேட்டோம், என்னை கண்டவன் என்பதான் இவ்வளவு உணவு உங்களோட இருக்க என்னை நீங்க அறியவில்லையோ, என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான். ஓ அப்ப நீங்க தான் பிதாவானா, இல்ல பிதாவை சித்தத்தை செய்வதே என்னுடைய உணவாய் இருக்கிறது. குழப்பம் தானே, இந்த குழப்பத்துக்கு காரணம் நமக்கு புரியாதது, அவருடைய தெய்வீகம் நமக்கு புரியாது. சரி, இப்ப ஆண்டவர் மனுஷனை படைச்சது பரலோகத்தில் எடுத்துக்கிறதுக்கு, நரகம் ஒண்ணு படைச்சது இந்த சாத்தான் அனுப்புறதுக்கு, மனுஷனுக்காக நரகத்தை படைக்கவே இல்லை. இந்த பிசாசுனால மனுஷன் பாவத்துல வந்துட்டாங்க. இப்ப ஆண்டவர் நீதி உள்ளவர், நீதி உள்ளவர் மனுஷனை பரலோகத்துக்கு எடுக்க முடியாது, ஏன் அவருடைய நீதியை மாற முடியாது. அப்ப நீதி என்ன தெரியுமா சொல்லுது, பாவம் செஞ்சுட்ட அந்த பிசாசுக்காக ஒன்று பண்ண நரகம் தாண்டி உனக்கு விளங்குதா. இப்ப அதே ஆண்டவர் கிருப உள்ளவர், இரக்கம் உள்ளவர், அது நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா. அப்ப அந்த கிருப என்ன சொல்லுது அல்லது இரக்கம் என்ன சொல்லுது, ஐயோ நான் படைச்ச மனசுல எப்படி அந்த நரகத்துக்கு அனுப்புவேன். ஒரே ஆண்டவருக்கு நீதிக்கும் கிருபக்கும் இடையில ஒரு பெரிய பிரச்சனை. நீதி சொல்றது மனுஷன் இங்க எடுக்க மாட்டேன் அவன் நரகத்துக்கு போகணும், கிருப சொல்றது ஐயோ நான் எப்படி நான் படைத்த மனுஷன் அனுப்புறேன். ஒரே ஒரே ஆண்டவர் நீதியும் கிருபையும் அடிச்சுக்கணும். இது ரெண்டையும் சமாதானப்படுத்துறதுக்கு பரிசுத்தம் வெளியே வந்துச்சு. சரியா, பரிசுத்தம் தேவனுடைய பரிசுத்தம், என்ன நடந்தாலும் தேவனுடைய பரிசுத்தத்துக்கு கேடு வந்துடக்கூடாது விளங்குதா. அப்ப பரிசுத்தம் வந்து சொல்லுது, ஓகே நீதி கிருபை நீங்க ரெண்டும் அடிச்சுக்கிறாங்க, ஒரே தேவன் நமக்குள்ள ஒரே நேரம் உணர்வு வருமே தெரியுமா. சில நேரம் பிள்ளைகள் பண்ற அநியாயத்துக்கு மூஞ்சில குத்தணும் மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கம் ஐயோ என் பிள்ளைகிட்ட மூஞ்சி தானே நான் எப்படி குத்துவேன்னு சொல்லுவேன், உங்களுக்கு விளங்குதா. அப்ப அந்த மாதிரி ஒரே ஆண்டவருக்குள்ள நீதிக்கும் கிருபைக்கும் இடையில பிரச்சனை. இப்ப பரிசுத்தம் வந்து சொல்லுது, ஓகே நீதியே உங்களுக்கு என்ன வேணும், நரகத்துக்கு. ஓகே கிருபை உங்களுக்கு என்ன வேணும், பரலோகத்துக்கு கொண்டு வரணும். சரி, இப்ப இது என்ன பண்றது, பரிசுத்தம் நீதியை பார்த்து கேட்குது, ஒரு சான்ஸுமே ஒரு வழியுமே இல்லையா இருக்கு. என்ன வழி, பாவம் இல்லாத ரத்தம் சிந்தனம், பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப பரிசுத்தம் சொல்லுது நீதி கிட்ட கேட்குது ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்கா. அப்ப நீதி சொல்லுது ஒரே ஒரு வழிதான் உண்டு, ஆனா அது முடியாது. என்ன அந்த வழி, சுத்தமா பாவம் இல்லாத ரத்தத்தை மனுஷன் சிந்தி தண்டனை அனுபவிச்சான்னா முடியாது, முடியாத ஒண்ணு நீங்க கேக்குறீங்களே மாதா அப்படின்னு பரிசுத்த நீதியை பத்தி கேட்கும் போது கிருப சொல்லுது, எக்ஸ்கியூஸ் மீ கேளுங்க, நான் போய் அந்த மனுஷனா பிறந்து அந்த தண்டனையை வாங்கிக்கிறவா. எனக்குதா இந்த கதை என் ஸ்டைல சொல்றேன், கிருப சொல்லுது பரிசுத்தத்தை பார்த்து நீதி கிட்ட கேளுங்க, நான் போயிட்டு அந்த மனுஷன் மாதிரி போயிட்டு அந்த ரத்தத்தை சிந்தி நான் அந்த கிரயத்தை செலுத்துவான். இப்போ பரிசுத்த நீதி கிட்ட கேட்குது, இந்த கிருபை கேட்குறாரு இப்படி கிருபை கேட்குது இப்படி பண்ணலாமா. இப்போ நீதி சொல்லுது பண்ணலாம், ஆனால் அந்த சட்டத்தின்படி நான் எப்படி சொல்கிறேனோ அப்படி சொல்லணும், ஓகேன்னு கேட்டு சொல்லணும். பரிசுத்தம் கிருபை கிட்ட கேட்குது,
இந்த நீதி சொல்லுது முடியுமா ஆனா அது கஷ்டமா நீங்க தேவனா போக முடியாதா தேவத்துவத்தை இங்க வச்சுட்டா நீங்க போகணுமா போயிட்டு நூற்றுக்கு நூறு வீதம் நீங்க மனுஷனாகி அடியெல்லாம் வாங்கி ரத்தம் எல்லாம் சிந்தி ஓகேயா ஓகே வணங்குதா அப்ப தேவ நீதிக்கு செலுத்த வேண்டிய கிரயத்தை செலுத்துறதுக்கு தேவ கிருபை பரலோகத்தை விட்டு மனுஷனா வந்துச்சு இந்த கொடுக்கல் வாங்கல நடுவுல இருந்து நடத்தி வைக்கிற அந்த வழக்கறிஞர் தான் யாரு பரிசுத்தம் அப்ப நீ இப்ப மூணும் ஒரே தேவனுடைய மூணு தானே ஒரே தேவன் தானே நீதி பெருசா கிருபை பெருசா ரெண்டும் ஒண்ணுதான் ஆனா இந்த வியாபாரத்துல யார் பெருசு நீதி பெருசு நீதிக்கு தேவையான கிருபை செய்ய வருது ஆகவே பெருசுக்கு அப்பானும் சின்னதுக்கு மகனும் எங்களுக்கு புரியறதுக்காக சொல்லப்பட்டுச்சு இப்ப தேவ நீதியை தான் அங்க பிதாங்கும் தேவ கிருபைய குமாரன் இது உண்மையான பிதா குமாரன் இல்லை ஏன்னா அண்ணா மாதாயா அம்மாயா இது அப்பா புள்ள உறவு இல்லை தேவ நீதிக்கு பிதா தேவ கிருபைக்கு குமாரன் இந்த கொடுக்கல் வாங்கல நடப்பிக்கிறது தேவ பரிசுத்தன் பிதா குமாரன் பரிசுத்தன் ஒரே ஆனா பிதா வேற குமாரன் வேற பரிசுத்தன் வேற வேற விளங்குதான் நீதி வேற கிருபை வேற பரிசுத்தன் வேற விளங்குதான் அப்ப ஆண்டவருடைய பக்கத்துல கிருபை வந்துருச்சு எந்த பக்கத்துல நாங்க அதை விசுவாசிக்கிறோம் இதுக்குதான் பேசிய புத்தகத்தை சொல்லுது கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு இப்ப ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு கிருபை வருது யோவான் சொல்றான் கிருபையை பார்த்து நீர் எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டியிருக்க நீர் என்னிடத்துல ஞானஸ்தானம் எடுக்க முடியுமா உடனே கிருபை யோவான பார்த்து சொல்லுது இப்போதுக்கு இடம் கொடுது இப்படி எல்லாம் நீதியையும் நீதிக்கு தேவையானதை நான் செஞ்சுத்தான் பார்க்கணும் உங்களுக்கு விளங்குதா எந்த அப்ப எந்த நேரத்திலேயாவது கிருபை நீதிக்கு இடையில ஒரு பெரிய சின்ன ஒரு ஒரு பிரச்சனை வந்தா டக்குனு இவர் சொல்லிடுவாரு என் பிதா என்னும் பெரியவராய் அதாவது நீதி கிருபை விட இந்த வியாபாரத்துல பெருசு நீதி சொல்றதுதான் நான் செய்யறேன் பிதாவின் சித்தத்தை நான் செய்வேன் மரியாதைக்கிட்ட யோசக்குடிட்ட வந்து சொல்றதும் மரியாதைக்கிட்ட வந்து சொல்றதும் தெரியுமா பரிசுத்தாவியால் உண்டாகி இருக்கிறது இந்த இந்த கற்பம் ஏன்னா பரிசுத்தாவியால் தான் இந்த விளையாட்டை செய்யும் இந்த கிருபையை கொண்டாந்து மனுஷனா பிறக்க வைக்கிறது உங்களுக்கு விளங்குதா இப்ப அப்ப இதுதான் தீர்த்தம் சரியா ஒரே தேவன் தேவ கிருபை கீழே வந்தது தேவ நீதி மேலே இருந்தது விளங்குதா தேவ பரிசுத்தம் சரியா பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில இருந்தாலும் இயேசு சொல்றாரு நான் மேல போயிட்டு தான் இவரை அனுப்பணும் எதுக்காக மேல போய்தான் இது கம்ப்ளீட் ஆகுது மேல போயிட்டு எல்லாம் கம்ப்ளீட் ஆகுது பிறகு பரிசுத்தாவியானவர் திரும்ப இறங்கி வந்தாரு அப்போ சொல்ற ரெண்டாவது கருத்து விளங்குதா உங்களுக்கு இதுதான் அந்த நீதிங்கிற அந்த 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 சொல்லினுடைய அர்த்தம்